அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடன் மேல் கடன் சுமை உங்களை கடுமையா வாட்டி வதக்கிதுன்னா கடுகு எண்ணெயில இந்த தீபத்தை 9 வாரம் ஏற்றினாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை கண்ணுக்கு தெரியாம காணாமல் போகும். அது என்ன தீபம், அதை என்னைக்கு ஏத்தணும், எப்படி ஏத்தணுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கடன் சுமை தீர்க்கவே முடியாத அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு எளிமையான தீர்வை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சிலருக்கு சில பரிகாரம் உடனே பலன் கொடுக்கும், ஒரு சிலருக்கு சில பரிகாரங்கள் பலன் கொடுக்கறதுக்கு சிறிது கால தாமதம் ஆகும். ஆனா எல்லாருக்கும் பலன் அளிக்கக்கூடிய வகையில ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ற மாதிரி தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும். வெற்றியை தரக்கூடிய, வெற்றியை தனக்கு மட்டுமே சொந்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிற அனுமன் வழிபாட்டை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்க, கடன் பிரச்சனை போக, வருமானம் அதிகரிக்க அனுமன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. எப்படிப்பட்ட தோல்வியில இருக்கிறவங்களையும் துயரத்துல இருக்கிறவங்களையும் தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தி அனுமனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அதாவது அனுமன் சன்னதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கோங்க. அனுமனோட சன்னதிக்கு முன்னாடி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கணும். முதல்ல காம்பும் நுனியும் சுத்தமா கிழியாம இருக்கக்கூடிய 3 வெற்றிலைகளை வாங்கிக்கோங்க. அத ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு 3 வெற்றிலைகளையும் அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மண் அகல் தீபங்களை அந்த வெற்றிலைகளுக்கு மேல வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த எண்ணெயில 2 கிராம்புகளை போட்டு தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க. அதாவது 3 வெற்றிலைகளை ஒன்னுக்கு மேல ஒன்னா வச்சு அதுக்கு மேல 2 மண் அகல் விளக்குல கடுகு எண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க. அந்த அகல் விளக்குல 2 கிராம்ப போட்டு தீபம் ஏத்திக்கோங்க. 1 அகல் விளக்குல 2 கிராம்பு, 2 அகல் விளக்குல 4 கிராம்பு நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அனுமன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு எப்படிப்பட்ட துயரத்திற்கும் விரைவான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. வெற்றியை நமக்கு தரக்கூடிய வெற்றிலைக்கு மேல கிராம்பு போட்ட தீபத்தை ஏத்தி வைக்கும் போது நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சம் கிடைத்து நம்மை பிடித்த பீடையானது நம்மை விட்டு நீங்கி நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 வியாழக்கிழமை செஞ்சுக்கிட்டு வாங்க. முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு அனுமன் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு சரியான வழிய அந்த அனுமன் காட்டுவார். இந்த வழிபாட்டோட சேர்த்து உங்க கடனை நீங்க அடைக்கிறதுக்கு என்ன முயற்சிகளை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா அந்த முயற்சியில இருக்கக்கூடிய தடைகளை இந்த வழிபாடு அகற்றிவிடும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் சீக்கிரமே அடைந்துவிடும். நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.